வாடிவாசல் திறந்ததும் துள்ளி குதித்து சீறிப்பாயும் காளைகள். அந்த காளைகளில் திமிழை பிடித்து அடக்கத் துடிக்கும் காளையர்கள். இந்த காட்சிகள்தான் நம் தமிழர்களின் பாரம்பரியத்தோடு கலந்த வீரமிக்க விளையாட்டான ஜல்லிக்கட்டை உலகிற்கு பறைசாற்றுகிறது. ஏறு தழுவுதல் என்று தமிழ் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த இவ்விளையாட்டு ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, எருதாட்டம் என பல்வேறு பெயர்களில் தமிழகம் எங்கும் சிறப்பாக ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. குறிப்பாக பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடைபெறும் மதுரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வீரத்தின் விளைநிலம் தமிழகம் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் அனல் பறக்கும் என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு காளைகளும் காளையர்களும் சுற்றி சுழன்று கல விளையாடி கொண்டிருப்பர். இப்படி பல சிறப்புகளை கொண்ட ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்காக தேனி மாவட்டம் சிவலிங்க நாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் காளைகளை முழு வீச்சில் தயார்படுத்துகின்றனர். இந்த கிராமத்தில் உள்ள 50 மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்றிணைந்து காளைகளுக்கு என சங்கம் வைத்து காளை கன்றுகளை வாங்கி அதனை குட்டியிலிருந்தே ஜல்லிக்கட்டு போட்டிக்கு பழக்கி வருகின்றனர். சிறுவயது முதலே தங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாக வளர்த்து வரும் காளைகளுக்கு நடைப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி, அதன் கொம்புகளால் மண் மேடுகளை குத்தி பழக்குவது என பல வழிகளில் பயிற்சி அளித்து 4 முதல் போட்டிக்கு அழைத்து செல்கின்றனர். ஜல்லிக்கட்டு காளைகளை நீச்சல் பயிற்சி, இந்த மண் முட்டை விடுறது, அப்புறம் வந்து பருத்தி விதை, இதெல்லாம் முறையாக கொடுத்தாலேவும் மாடு வந்து கரெக்டாக அந்த வாடியில் ஏற்றுறதுக்கு 4 ஸ்டாண்டிங்கில் நிற்கணும். இதை நம்ம 1 இந்த பயிற்சியில் கண்டினியூஸாக நம்ம கொடுத்துட்டு இருந்தாலேவும் நம்மளுக்கு அந்த 4 நிற்கிற ஸ்டெமினா மாடுகளுக்கு தானாகவே வந்துடும். அந்த பருத்தி விதை, இந்த மாதிரி குச்சி பின்னாக்கு இதெல்லாம் கொடுத்தா உடம்பு நல்லா இறுக்கமாக இருக்கும், அது பார்க்கறதுக்கே மாடு அப்படி தோரணையாக இருக்கும். சத்து நிறைந்த உணவுகளை அளிப்பதன் மூலம் காளைகள் களத்தில் வலிமையோடு போராடி தன்னை அடக்க வரும் வீரர்களின் பிடியில் சிக்காமல் திமிரி செல்கின்றன. நாங்கள் வந்து இந்த வட்டம் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் இதில் ஒரு அவுக்குன்னு ஒரு இதில் இருக்கோம். 5 முன்னாடி, 2 முன்னாடியே நீச்சல் பயிற்சி ஒரு 1/2 நடைப்பயிற்சி, மண் குத்த விடுறது, வாரத்துக்கு 2 நீச்சல் நடக்க விடுறது, டெய்லியும் 2 நடந்து விட்டால் நல்லாயிருக்கும், காலுக்கு கொஞ்சம் டெம்பர் கிடைக்கும். இந்த உளுந்தந்தவுடு, உளுந்தன் டஸ்ட்டு, நெல் தவிடு இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் மாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும், மேனியாக இருக்கும். காளையின் கொம்புகள் குத்தி கிழித்தாலும் பரவாயில்லை என்று மாடுபிடி வீரர்களும் காளைகளுக்கு சளைக்காமல் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக தேனி மாவட்டத்தில் உள்ள காளைகளுக்கு அதன் காளையர்கள் தீவிர பயிற்சி அளித்து வருகின்றனர். தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக தேனியிலிருந்து ராஜ்குமார்.